ஓமா ஜானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்சுரம் மிலிதம் யேனா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நமாம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி தினாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத்த தேசதாரிணே ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்று நாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் படித்த ஸ்லோகம் முதலாம் ஸ்கந்தம் ஐந்தாவது அத்தியாயம், வியாச மகரிஷிக்கு நாரத முனிவர் அருளிய உபதேசங்கள், பதம் 31. ஏனவாகம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதசஹ மாயானுபாவம் அவிதம் ஏன கச்சந்தி தத்பதம். அந்த ரகசியமான அறிவினால் அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்தியின் ஆதிக்கத்தை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதை அறிவதால் அவரிடம் திரும்பி சென்று அவரை நேருக்கு நேராக ஒருவரால் சந்திக்க முடியும். நேற்றைய வகுப்பு, நேற்றைய வகுப்பினுடைய தொடர்ச்சி தான் இன்றைய வகுப்பு. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய முதலாம் ஸ்கந்தம் ஐந்தாவது அத்தியாயத்துல நாரத முனிவர் வியாச தேவருக்கு உபதேசங்கள் நல்கொடுத்தார். சரி, அப்ப நேற்றைய ஸ்லோகத்துல மிக மிக ரகசியமான அறிவன் பத்தி பேசணும். அது யாரோ ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா பயந்துக்கலாம். மூன்று விதமான ஞானத்தை பத்தி பேசு, ரகசியம், மூணு விதமான ரகசியம் என்னென்ன அது யாருக்காவது ஞாபகம் இருந்தா நீங்க வகுப்பு அட்டன் பண்ணவங்க கை தூக்கலாம். மூணு விதமான ஞானத்தை பற்றி நான் பேசினோம் நேற்றைய வகுப்புல. பகவத்கீதையில் மூன்று விதமான ஞானம் சொல்லப்பட்டிருக்கு, அது என்னென்னது? மூணு விதமான ரகசியம் பகவத்கீதையில, மூணு ரகசியம். ஹரே கிருஷ்ணா, குஹ்யம் குஹ்ய தமம் அந்த மாதிரியா? அதான் மூணு ரகசியம் என்னதுங்க? குஹ்யம் குஹ்யதம் குஹ்யதமம். குஹ்யம் குஹ்யதம் குஹ்யதம் குஹ்யதமம். என்ன குக்யம்? குக்யம்னா ரகசியம், ரகசியம் பிரபுஜி, மிக ரகசியம். மிக ரகசியம், ரகசியம். குக்யதமம்னா மிக மிக ரகசியமான. சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, ரகசியம் என்னது, மிக மிக ரகசியமானது, மிக மிக உன்னதமான ரகசியம் என்னது? இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். கிருஷ்ணர் எதை ரகசியம் என்கிறார், எதை மிக 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 ரகசியம் என்கிறார், எது மிக மிக உன்னதமான ரகசியம் என்கிறார்? ஆத்மா பிரபுஜி, ஆத்மாவை பற்றி. ஓகே, ஆத்மாவை ரகசியம் என்கிறார். சரி, அடுத்தவங்க வேற யாராவது பதில் சொல்லுங்க. இப்ப மாதாஜி சொன்னாங்க, கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை இரண்டாம் அத்தியாயத்துல ஆன்மாவை பற்றி விஞ்ஞானம், அந்த ஆன்மாவை பற்றி ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அடுத்தது அதை காட்டிலும் உயர்ந்த ரகசியம் எது? பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். அதனை விட உயர்ந்த ரகசியம் பரமாத்மா பற்றி அறிவு. முதல்ல ஜீவாத்மா பற்றி அறிவு ரகசியம், பரமாத்மா பற்றி அறிவு மிக ரகசியம், அதுக்கப்புறம் மிக மிக உன்னதமான ரகசியம் என்னது? பகவான். விட இன்னும் தெளிவான பதில் வேணும். மிக மிக ரகசியமான அறிவு. பக்தி தொண்டு, பக்தி தொண்டு.
இதுதான் பகவத்கீதையில சொன்னதா. இங்க திரும்பியும் பாகவதத்திலயும் சொல்லியிருக்கு, ஞானம் குக்கியதமம். குக்கியதமம் என்னது? பக்தி தொண்டு, அதாவது பரம புருஷராலேயே உபதேசிக்கப்பட்டதான மிகவும் ரகசியமான அந்த விஷயம். என்னது அது மிகவும் ரகசியமான விஷயம்? பரம புருஷர் பகவானுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவது, தூய பக்தி தொண்டு. அந்த தூய பக்தி தொண்டுதான் மிக மிக ரகசியமானது. குக்கியதமம், குக்கியம், குக்கியதரம், குக்கியதரம், இது மூணு பத்தி நான் பேசுவேன். சரி, இப்ப இன்னைக்கு ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க, அதோட கண்டினியூஸ், அதோட தொடர்ச்சி. அந்த ரகசிய ரகசியமான அறிவினால், அந்த ரகசியமான அறிவினால், ஏனேவாகம் பகவதோ வாசுதேவஸ்ய வேதசஹ மாயானுபாவம் அமிதம் ஏன கச்சந்தி தத்பதம். அந்த ரகசியமான அறிவினால் அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்தியின் ஆதிக்கத்தை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதை அறிவதால் அவரிடம் திரும்பி சென்று அவரை நேருக்கு நேராக ஒருவரால் சந்திக்க முடியும். சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, பகவானுடைய சக்திகள், பகவானுடைய சக்திகள் எத்தனை இருக்கின்றன? யாருக்கா பதில் தெரிஞ்ச கை தூக்கலாம். பகவான் வந்து அவருடைய சக்தி எல்லையற்றது. பராச சக்தியில் விவிதைவ சூயதே, பராச சக்தியில் விவிதைவ சூயதே சாபாவதி ஞான பலாக்கிரியாச்ச. பகவானுடைய சக்தி வந்து எல்லையற்றது, ஆனா அது மூணு வகையா பிரிச்சிருக்கிறாங்க. அது என்னது மூணு வகையான சக்திகள்? எல்லையற்ற சக்திகள் வந்து மூணு கேட்டகரிக்குள்ள இருக்கு. பகவான் வந்து எல்லையற்ற சக்தி வச்சிருந்திருக்காரு, அவருடைய சக்தி எல்லையற்றது. அமானுஷ்யமான சக்திகள் வச்சிருந்திருக்காரு, அது எல்லாம் ஒரு மூணு கேட்டகரியில கொண்டு வரலாம். பதில் தெரிஞ்சும் கை தூக்கலாம். அது என்னது மூணு கேட்டகரி? மூணு வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். பகவானுடைய சக்திகளை மூன்று வகையா நம்ம பிரிக்கலாம். என்னென்னது? செல்லக்குமரன் மாதாஜி சொல்லுங்க. அந்தரங்க சக்தி, ஜடசக்தி, தடஸ்த சக்தி, பௌதிக சக்தி, ஆத்மீக சக்தி, அந்தரங்க தடஸ்த சக்தி. மூன்று வகையான சக்தி இருக்கு பொருளுரையிலே. இப்ப நம்ம படிச்ச கொஞ்சம் முன்னாடி பொருளுரையில பிரபா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, பகவானிடம் மூன்று விதமான சக்தி உள்ளது. அவர் சக்தியின் ஒரு பாகம் பௌதிக உலகத்தை தோற்றுவிக்கின்றது, அது பௌதிக சக்தி. இனி ஒண்ணு உயர்ந்த உயர்ந்த சக்தி, அது ஆன்மீக உலகம். உயர்ந்த சக்தி வந்து ஆன்மீக உலகத்தை தோற்றுவிக்கிறது. நடுத்தர சக்தி ஜீவராசிகள். அப்ப இந்த ஜட உலகத்துக்கு, இந்த ஜட உலகம் பகவானுடைய பகிரங்க சக்தியால் தோற்றுவிக்கும். மகாமாயை பகவானுடைய பகிரங்க சக்தி. பூமிராபோ அனலோபாயு கம்மனோர் புத்திரே வச்ச அகங்காரம் இது எம்மே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம், இந்த எட்டும் என்னிடந்து பிரிந்த சக்திங்கிற கிருஷ்ணனுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி. கிருஷ்ணனுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜி மாயாசக்தி. கிருஷ்ணனுடைய மகாமாய் மாயாசக்தி, பௌதிக சக்தி, ஜடசக்தி, கீழ்நிலையான சக்தி, இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்கு. பகிரங்க சக்தி, எக்ஸ்டர்னல் எனர்ஜி, பகிரங்க சக்தி, மகாமாய் மாயாசக்தி, கீழ்நிலையான சக்தி, ஜடசக்தி, பௌதிக சக்தி, இதுக்கெல்லாம் இவ்வளவு பேர் இருக்கு. இந்த ஒரு சக்திக்கு பல்வேறு பேர். அப்ப இது பகவான் இருந்து பிரிந்த சக்தி, இது பகவானுடைய கீழ்நிலை சக்தி. இதை விட இன்னொரு உயர்ந்த சக்திக்கு அபரியமிதாஸ்தன்யம் பிரகிருதி மித்திமே பரா. பிரகிருதினா நேச்சர், இயற்கை. இந்த பௌதிக இயற்கைக்கு மேல இன்னொரு சக்தி இயற்கை இருக்கு. அபரியமிதாஸ்தன்யம் பிரகிருதி மித்திமே பரா, பரா பிரகிருதி, அபரா பிரகிருதி, பரா பிரகிருதி, ரெண்டு இருக்கு. அபரா பிரகிருதி அப்படின்னா கீழ்நிலையான சக்தி, பரா பிரகிருதினா உயர்ந்த சக்தி. பராசக்தி அபராசக்தி, அபரா பிரகிருதினா கீழ்நிலையான சக்தி, இந்த பௌதிக சக்தி பகிரங்க சக்தி. பரா பிரகிருதினா உயர்ந்த சக்தி, ஆன்மீக சக்தி. அப்போ பகவானுடைய பிரிந்த சக்தியில இந்த ஜட இயற்கை ஜட உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அபரியமிதஸ்தான்யம் பிரகிருதி மித்திமே பரா, ஜீவபூதம் மகாபாகோ யயேதம் தாரியதே ஜெகத். ஜீவாத்மாக்களாக நாம, ஜீவாத்மாக்களாக நாம ஆன்மீக சக்தி தான், அதுல சந்தேகம் இல்ல. நம்மளுடைய சரீரம் பௌதிக சக்தி, இந்த சரீரம் இருக்கு இல்லையா, நம்முடைய இந்த சரீரம் வந்து பௌதிக சக்தி.
இந்த சரீரத்தில் உள் உறையும் ஆன்மா ஆன்மீக சக்தி. என்னுடைய இந்த சரீரம் பௌதிகமானது, அது பகவானுடைய புறசக்தினால கிடைச்சிருக்கு. எனக்கு இந்த ஜட உடல, இந்த ஜட உடல் எனக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா பகவானுடைய பகிரங்க சக்தினால கிடைச்சிருக்கு. இந்த ஜட உடலில் உரையும் ஆன்மா பகவானுடைய ஆன்மீக சக்தி. அது ஆன்மீக சக்தியா இருந்தாலும் அந்த ஆத்மானால இந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த ஜட இயற்கையும் சரி ஆத்மாவும் சரி இந்த இரண்டுக்கும் எஜமானன் பகவான். இந்த ஜட இயற்கை, இந்த ஜட உலகம், மெட்டீரியல் நேச்சர், இந்த பௌதிக சக்தி, இதை பகவான் தான் கட்டுப்படுத்துகின்றார். இதனை காட்டிலும் உயர்ந்தவன் ஆன்மா. இந்த ஜட இயற்கையை காட்டிலும், ஜடசக்தியை காட்டிலும் உயர்ந்தவன் ஆன்மா. அவன் ஜட இயற்கையை காட்டிலும் உயர்ந்தவனா இருந்தாலும் அவனால் ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முடியாது. இந்த இருவருமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஜட இயற்கையும் சரி ஆத்மாவும் சரி இந்த இரண்டுமே பகவானுடைய கட்டுப்பாட்டில். ஏன்னா இந்த இரண்டுக்கும் ஆதாரம் அவர். சர்வசி ஆதாரம் அச்சிந்திய ரூபம், அனைத்துக்கும் ஆதாரம் எல்லையற்ற ரூபம் உடைய அந்த பகவான் பரம புருஷோத்தமன். அந்த முழுமுதல் கடவுள் பகவான் கிருஷ்ணர். அவரு இந்த ரெண்டு சக்திக்கும் எஜமானனர். அதனால பிரபுபா என்ன சொல்றாரு, பகிரங்க சக்தி, ஜீவாத்மா, அப்புறம் ஆத்மீக சக்தி, ஒட்டுமொத்த ஆத்மீக லோகம் பகவானுடைய அந்தரங்க சக்தி. இந்த ஆன்மீக சக்திக்கு நிறைய பேர் இருக்கு. ஆன்மீக சக்தி, அந்தரங்க சக்தி, யோகமாய சக்தி, இந்த மாதிரிலாம் அதுக்கு பேரும். அப்படி மூணு கேட்டகரி, பௌதிக சக்தி, பௌதிக உலகம் பகவானுடைய பௌதிக சக்தினால் தோற்றுவிக்கப்பட்டது, ஆன்மீக உலகம் பகவானுடைய அந்தரங்க சக்தியால் தோற்றுவிக்கப்படுகிறது, ஜீவாத்மா இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்டவர். ஜீவாத்மா தடஸ்த சக்தி. ஆனால் பிரபுபாத என்ன சொல்றாரு, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சக்திகளில் ஒன்றுக்கு சேவை செய்கின்றார். யாரு? ஜீவாத்மா. நடுத்தர சக்தியாகிய ஜீவராசிகள் இந்த ஜீவராசிகள் மேலே குறிப்பிட்டுள்ள சக்திகளில் ஒன்றுக்கு சேவை செய்கின்றார். அப்ப இங்க சேவை பண்ணாம இருக்க முடியாது. எப்படிதான் சேவை பண்ணிதான் சேவை பண்ணாதவங்கள கிடையாதுங்க. யாருமே கிளைம் பண்ண முடியும், இல்ல இல்ல நான் சேவை, நான் சேவகனே கிடையாதுங்க, நான்லாம் சேவகன் இல்லை, நான் எஜமான அப்படின்னு யாருமே கிளைம் பண்ண முடியாது. இங்க வந்து யாருமே உரிமை கொண்டாட முடியாது, நான் தான் எஜமானன். ஏன்னா நம்ம எல்லாருமே சேவகர்கள் தான். இந்த மூணு கேட்டகரியில ஏதோ ஒண்ணுக்கு சேவை பண்ணிதான் இருக்கணும்னு பிரபா சொல்றாரு. ஒண்ணு பௌதிக சக்திக்கு சேவை பண்ணணும், இல்ல உயிர் வாழிகளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கணும், இல்ல பகவானுக்கு சேவை. இந்த மூணு சேவை தான். இந்த மூணு சேவையில ஏதோ ஒண்ணு நம்ம என்கேஜ் ஆகிதான் இணைந்துதான் இருக்கோம். பௌதிக சக்திக்கு தொண்டு செய்யும் போது ஜீவராசிகள் பொய்யான பௌதிக வாழ்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் கடுமையாக போராடுகிறார். அதுதான் நடக்குது இப்போ. என்ன பண்றாங்க, தன்னுடைய நிலைமையை தக்க வச்சு கொள்றதுக்காக போராடுறாங்க. அப்ப பௌதிக சக்திக்கு இந்த மாயைக்கு தொண்டு செய்யும் போது ஜீவராசி என்ன ஆடுறாரு, வாழ்க்கை ஊற போராட்டம் தான். அப்புறம் என்ன நடக்குது அவனுக்கு, அந்த வாழ்க்கையில பௌதிகத்துல முன்னேற்றம் அடைகிறதுக்காகவும் மகிழ்ச்சி அடைவதற்காகவும் கடுமையாக போராட்டம், ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். சில ப்ரோபா என்ன சொல்லுவாரு, தீஸ் பீப்புள் ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இன்னைக்கு ஜனங்க தன் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள போராடி கொண்டிருக்க போராட்டம் போராடுகிறார். அப்ப மாயாசக்திக்கு கீழே இருக்கிறவங்க மாயில செயல்படக்கூடிய வாழ்க்கை ஒரே போராட்டம் தான். ஆனா ஆன்மீக சக்தியில் இருப்பவர்கள் நித்திய வாழ்வும் பூர்ணமான அறிவும் நிரந்தரமான ஆனந்தமும் கொண்ட பகவானின் நேரடியான தொண்டில் கீழ் வைக்கப்படுகின்றனர். அப்ப கிருஷ்ண உணர்வுல யார் செயலாற்றுறாங்களோ அத்துக்கு ஆத்மா. நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு அவர்கள். அதுக்கப்புறம் பிரபுபா ரொம்ப அழகா ஒரு பாயிண்ட் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னது, பௌதிக சக்தியின் கீழ் பௌதிக சக்தியின் ராஜ்யத்தில் அழுகி கொண்டிருக்கும் கட்டுண்ட ஆத்மாக்கள் அனைவரும் அவர்களது பௌதிக உலக ஈடுபாடுகளை எல்லாம் கைவிட்டு விட்டு தன்னிடம் திரும்பி வர வேண்டும் என்பதே பகவான் விரும்புகிறார். இங்க பகவான் என்ன விரும்புறாரு, என்னது இது, பகவான் விரும்புறது எப்படி பிரபுபாதருக்கு தெரியும்? பகவான் இங்க என்ன விரும்புறாருன்னு பிரபுபாத சொல்றாரு,
பகவான் என்ன விரும்புறாருன்னு புரோபாதருக்கு எப்படி தெரியும்? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். பகவான் என்ன விரும்புகிறார் என்பதை புரோபாதருக்கு வெளிப்படுத்துகின்றார். அவருக்கு எப்படி தெரியும் பகவான் இதான் விரும்புறாரு? குவன் கிருஷ்ணா சொல்லுங்க. பிரபுபாதர் போன்ற ஆச்சாரியர்கள், தூய பக்தர்கள், வைஷ்ணவ ஆச்சாரியர்கள், பரமஹம்சர்கள், மகாத்மாக்கள், அவர்கள் முக்காலம் அறிந்தவர்கள், அவர்கள் தீர்க்க தரிசிகள். முன்ன என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, நீ என்ன நடக்க போகுது, எல்லாம் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் அவர் வந்து பிரபுபாத வந்து பகவானால சக்தியளிக்கப்பட்டவராக இருக்கிறதுனால அவருக்கு அவருக்கு வந்து கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துகின்றார். கிருஷ்ணர் வந்து ஒரு தூய பக்தருக்கு தன்னை வெளிப்படுத்துகின்றார். அதனால பகவான் என்ன விரும்புகிறார் என்பதை தூய பக்தனுக்கு பகவான் காமிச்சு கொடுக்கிறார். ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே சயம் ரூப கதாமயம் ததாத்தீன் சொல்வதா. சைதன்ய மகாபுடைய மனதுல என்ன இருக்குன்னு ரூபகோசாமினால கண்டுபிடிக்கும். சைதன்ய மகாபுடைய மனசுல என்ன இருக்குன்னு ரூபகோசாமிக்கு தெரியும். ஏன்னா அவர் மனதில் இருந்து கொண்டு மகாபிரபு தன்னை வெளிப்படுத்துகின்றார். ஒரு தூய பக்தருக்கு எல்லா இதயத்திலயும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். எல்லா ஜீவனுடைய இதயத்திலையும், அது மனத்துல புழுவா இருந்தாலும் சரி, பிரம்மலோகத்துல பிரம்மாவா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண புழுவுடைய வாழ்க்கையிலிருந்து பிரம்மாவோட வாழ்க்கை வரைக்கும் எடுத்துட்டா எல்லா ஜீவாத்மா கூட கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்கார். ஆனா சாதாரண ஜீவாத்மாக்கள், கட்டுண்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பந்தப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற நம்மை போன்றவங்க அதை மறந்து விட்டோம். முதல்ல நம்ம ஆத்மாங்கிறதே மறந்துட்டோம், அதுக்கப்புறம் இங்க பரமாத்மா பத்தி ஞாபகம். ஆத்ம நிலையே மறந்துட்டே நம்ம உடல் சார்ந்த நிலையில தான், உடல் சார்ந்த நிலையில தான் நம்ம செயல் பண்ணிட்டு இருக்கோம். அது அதை கடந்து முதல்ல ஆன்மாங்கிற தளத்துக்கு வரணும். அந்த ஆன்ம தளத்தில் செயல்படும் போதுதான் பரமாத்மாவை யாருன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்ப தூய பக்தர்கள் வந்து பகவான் தன்னை வெளிப்படுத்துகிறார் தூய பக்தர்களுக்கு. அதுதான் இங்க பிரபுபாதரால சொல்ல முடியுது. பகவானுடைய விருப்பம் என்ன, பகவானுடைய விருப்பம் என்ன என்பதை தூய பக்தர்கள் வெளிப்படுத்துகின்றனர். ஆனா பிரபுபாத் சொன்னாரு, பகவத்கீதையுடைய நோக்கம் என்னது, பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன விரும்புறாரு, பௌதிக சக்தியின் ராஜ்யத்தில் அழுகி கொண்டிருக்கும், அழுகிட்டு இருக்கோம் அங்க நம்ம பழங்கள் அழுகிற மாதிரி. பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் அவர்களது பௌதிக உலக ஈடுபாடுகளை எல்லாம் கைவிட்டு விட்டு தன்னிடம் திரும்பி வர வேண்டும் என்பதே பகவான் விரும்புகிறார். இதுவே அறிவின் மிக மிக ரகசியமான பகுதியாகும். தூய பக்தர்கள் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும், எல்லாராலும் இதை புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், மிக மிக ரகசியமான. அதனால தூய பக்தர்கள் என்ன பண்றாங்க, அதை புரிந்து கொண்டு அதன்படி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள், மற்றவருக்கும் உதவி செய்கின்றார்கள். அவங்களும் இதை புரிந்து கொள்வதற்காக தூய பக்தர்கள் இந்த உலகத்துல தோன்றி அவர்கள் அனுபவிக்கும் அந்த பேரானந்தத்தை எல்லோருக்கும் விநியோகம் செய்யறாங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இது எல்லாருமே கேட்கிற கேள்விதான், கடவுளை நேருக்கு நேர் பார்க்க முடியுமா? நீங்க நேருக்கு நேர் பார்த்துருக்கீங்களா? அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நீங்க கடவுளை கிருஷ்ணர் கோயிலுக்கு போறீங்க, ஹரே கிருஷ்ணாக்கு போறீங்க, இஸ்கான் போறீங்க, ரொம்ப நம்பிக்கையோட பக்தியோட பிரார்த்தனை பண்றீங்க, நீங்க கடவுளை நேருக்கு நேர் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுங்க? யாரால் கடவுளை நேருக்கு நேர் காண முடியும்? இப்ப வந்து எனக்கு ஜூம் மீட்டிங்ல 20-25 பேர் இருக்கும். நீங்க யாராவது வீடியோ ஆன் பண்ணாதான் உங்களை என்னால் நேருக்கு நேர் பார்க்க முடியும். அதனால வீடியோ ஆன் பண்ணாதவங்கள பார்க்க முடியாது. அது என்ன பண்ணுங்க, மறைஞ்சிருக்காங்க. அப்ப வீடியோ ஆன் பண்ணணும், அப்படி வீடியோ ஆன் பண்ணணும், இல்லாட்டி நேரா வரணும். சரி, ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால நம்ம வீடியோல பாத்துக்கிறோம். அந்த மாதிரி கடவுள் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேச முடியுமா? இப்ப நம்ம வீடியோ கான்ஃபரன்ஸ்ல ஜூம் மீட்டிங் போடுற மாதிரி அவரு கூட ஜூம் மீட்டிங் எல்லாம் பண்ண முடியுமா? அவர் கூட வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ண முடியுமா? அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியுமா? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். யாருக்கு பதில் தெரியும், கடவுளை நேருக்கு நேர் காண முடியுமா? ஃபேஸ் டு ஃபேஸ். மணிஸ்வரி மாதாஜி சொல்லுங்க.
உங்க வாய்ஸ்க்கு சரியா கேக்கல, பிரேக் ஆகுது. பக்தி உணர்வு பூர்வமாக பக்தி உணர்வின் மூலமாக கிருஷ்ண பிரேமை பார்க்கலாம். தெளிவான பதில் வரலையே. வாய்ஸ் எல்லாம் பிரேக் ஆகுது. கேள்வி என்னன்னா, கடவுளை நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க முடியுமா? அதான் கேள்வி. நீங்க என்ன இப்ப வீடியோல பாக்குறீங்க, சம்டைம் நேர்ல பாக்கலாம். அந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம ஒருத்தர் நேர்ல சந்திச்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரி கடவுளை நேருக்கு நேர் காண முடியுமா? மகேஷ் மாதிரி சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணா பிரபு, அவரை நேர் நேரம் பார்க்க முடியாது, உணர முடியும். நேருக்கு நேரம் பார்க்க முடியாது, உணர்தான் முடியுமா? ஆமா பிரபு. சரி, நிர்மலா மாதாஜி என்ன சொல்றீங்க? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, அர்ச்சக விக்கிரக மூலமா பார்க்க முடியும், சாண்டிங் பண்ணும்போது உணர முடியும் பிரபுஜி. விக்கிரக ரூபத்தில் காணலாம், ஜபம் செய்யும் போது உணரலாம். சரி, வேற யாராவது கருத்துக்களை பதிவிடுகிறீர்களா? வேற யாராவது என்ன சொல்ல விரும்புறீங்களா? கடவுளை நேருக்கு நேர் காண முடியுமா, ஃபேஸ் டு ஃபேஸ்? சிலகுமாரன் பிரபு சொல்லுங்க. பிரம்மா சங்கீதில அவர் சொல்லுவாருங்க பிரபுஜி, பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேங்கிற மாதிரி, பக்திங்கிற மை பூசப்பட்ட கண்ணால பகவான பார்க்க முடியும். பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்ணால தான் காண முடியும். தாமரை செல்வி மாதாஜி, தூய பக்தர்கள் வந்து எப்பயுமே நினைச்சுக்கிட்டே இருந்தா அவங்க கண்ணுக்கு தெரிவார்கள். தூய பக்தர்கள் எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார், நினைச்சுக்கிட்டே ஒவ்வொரு நிமிஷம் ஒரு காரியம் பண்ணாலும் அவர் நினைச்ச மயமா இருக்கும், நினைச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அவரை நினைத்துக் கொண்டே இருந்தால் காணலாம். மதஜி, ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவரை வந்து நினைச்சுக்கிட்டே தூய பக்தர்கள்னால அப்படி நினைக்க முடியும்போது கண்டிப்பா அவரு அவரை நினைத்துக் கொண்டே இருந்தால் காணலாம். அடுத்தது குகன் கிருஷ்ணா. குருவுடைய கருணையை பார்க்கலாம் ப்ரோ. நம்ம குருவுடைய கட்டளைகளை நம்ம சொல்றதெல்லாம் பின்பற்றிட்டே இருக்கும் போது குருவுடைய கருணை இருந்தால் கண்டிப்பா பகவானை வந்து பார்க்கலாம் ப்ரோ. குருவுடைய கருணை இருந்தால் பகவானை காணலாம். அதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா நீங்க? குருவுடைய கருணை இருந்தா பகவானை நேருக்கு நேர் பார்க்கலான்னு அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் கொடுக்க முடியுமா? குரு மகாராஜா பிரபு. நாரதருடைய கருணினால பிரகலாதரும் நாரத முனியுடைய கருணினால பிரகலாத் மகாராஜும் நரசிங்க தேவரை நேருக்கு நேர பார்த்தாரு. பிரபு, நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி மாறுறோம், அதெல்லாம் அதுலயே நம்மளுக்கு தெரியும் பிரபு. கிருஷ்ணா பாக்குறாருன்னு. சரிங்க, ஓகே. சரி, அப்போ இதற்கான பதில் இந்த மொழிபெயர்ப்புலயே ஒளிஞ்சிருக்கு. இதுக்கான பதில் என்னதுன்னா, கடவுளை நேருக்கு நேர் காண சந்திக்க முடியுமா அப்படின்னு கேள்வி. இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க, நீங்க கடவுள் நம்பிக்கை வச்சிருக்கீங்களே, கடவுளை நேருக்கு நேர் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, அதற்கான பதில் வந்து இங்கேயே ஒளிந்திருக்கின்றது. அந்த ரகசியம், கடவுளை நேருக்கு நேர் காணணும்னா அந்த ரகசியம் என்ன, அந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கணும். எந்த ரகசியம் தெரிஞ்சிருக்கணும்? தூய பக்தி தோண்டுங்கிற நிலைக்கு ஒருவர் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும், பக்தியில் பக்குவமாக வேண்டும். அந்த தூய பக்திங்கிற தளத்துக்கு ஒருத்தர் வரும்போதுதான், அந்த பூர்ணமான அறிவில் லயத்திருக்கும் போதுதான், அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்தியின் ஆதிக்கத்தை ஒருவரால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதை அறிவதால் அவரிடம் திரும்பி சென்று அவரை நேருக்கு நேராக ஒருவரால் சந்திக்க முடியும். அதற்கான உதாரணம் இங்க நாரத முனிவரே. அதனால இந்த ஸ்லோகத்தை அவர் சொல்றாரு. அதனால அவருக்கு என்ன சொல்றாரு, என்னால்ங்கிற வார்த்தை, என்னால் அவரிடம் திரும்பி என்னால் முடிந்தது. என்ன முடிஞ்சது? இப்ப நாரத முனி என்ன சொன்னாங்க, அந்த ரகசியமான அறிவினால், எது மிக மிக ரகசியமான பக்தி தொண்டு, அந்த பக்தி தொண்டுங்கிற அறிவு ரகசியமான அறிவினால, பக்திங்கிற பூர்ணமான ஞானத்தினால, அனைத்தையும் படைத்து காத்து அழிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சக்தியின்
ஆதிக்கத்தை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. அப்ப தன்னுடைய வாழ்க்கையை உதாரணமா வச்சு சொல்றாரு நாரத முனிவர். அவர் எப்படி வந்து பகவானை புரிந்து கொள்ள முடிஞ்சது, பகவானுடைய அச்சிந்திய சக்தி, அவருடைய எல்லையற்ற சக்திகளை எப்படி புரிஞ்சுக்க முடிஞ்சது? அது கற்பனை செய்தோ அல்ல, கற்பனை செய்தோ, மன வியூகம் செய்வதனாலோ, அல்லது சாஸ்திரங்களை விசாரம் செய்வதாலோ, அல்லது விஞ்ஞானம் ஆராய்ச்சி செய்யறதாலோ அல்ல. பல்வேறு சக்திகள் இந்த உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, யார் இதை படைச்சாங்க, யார் இதை பராமரிக்கிறாங்க, எப்படி அழிவெல்லாம் ஏற்படுகின்றது, இதெல்லாம் வந்து விஞ்ஞான முன்னேற்றத்தினாலேயோ, மனக்கற்பனையாலேயோ, அல்லது மனவியூகத்தினாலேயோ, அல்ல தத்துவ விசாரத்தாலேயோ, சாஸ்திரங்களை புரட்டி புரட்டி படிக்கிறதுனாலேயோ புரிந்து கொள்ள முடியாது. தூய பக்தி தொண்ணுங்கிற தளத்துக்கு வந்தாதான் அந்த நாலேஜ்ல ததோமாம் தத்வதோ ஞாத்வாத் விசதே தத் அனந்தரம் பக்தியாமாம் அபிஜானாதி. பக்தி தொண்டால் மட்டுமே யாவான் யஷாஸ்மி தத்வதக, என்னை உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும். முதல் வரியில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, பக்தி தொண்டால் மட்டும்தான் அவரை உள்ளவாறு அறிந்து கொள்ளும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வதக, அவரை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன, ததோமாம் தத்வதோ ஞாத்வாத், அத்துக்கு அறிவினோட அத்தகு அறிவுல ததோவாம் தத்மித சேதத் அனந்தர், அவர் என்னுடைய இயற்கை அடைகிறார், என்னுடைய உலகத்தை அடைகிறார். அவ கலங்கம் இல்லாத பக்தி, கலப்படமற்ற பக்தி, தூய பக்தி தொண்டால் மட்டும்தான் கிருஷ்ணரை ஒருவர் உள்ளவாறு அறிந்து கொள்ள முடியும். அத்தகு அறிவு அறிவு வந்து இருக்கும்போது அவங்கனால அந்த பகவானுடைய சேவையில் ஈடுபட்டு அவங்க பகவான்கிட்ட திரும்ப போகும், அவங்க தான் பகவான்கிட்ட திரும்ப போக முடியும். அதனால கடவுளை நேருக்கு நேரு பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. கடவுள் என் முன்னாடி வருவாரா, அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியுமா அப்படிலாம் சவால் விடுவாங்க. அவர் பிரபுபாட்டி கேட்டாங்க, கடவுளை நேருக்கு நேராக பார்க்க முடியுமா, காமிக்க முடியுமா உங்களால? பிரபுபா சொன்னாரு, காமிக்க முடியும், என்னால காமிக்க முடியும், ஆனால் உன்னால பார்க்க முடியாதுன்னு. கடவுள் இதோ இருக்கிறார், கடவுள் இருக்கிறார் என்று என்னால் காண்பிக்க முடியும், ஆனால் உன்னால் காண முடியாது. அதற்குண்டான பார்வை உன்னிடத்தில் இல்லை, அதற்குண்டான விஷன், அதற்குண்டான பார்வை வேண்டும். அப்ப பகவத்கீதனுடைய 11 அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தன்னுடைய பௌதிக பிரம்மாண்டமான பௌதிக ரூபத்தை காண்பிக்கிறார். விஸ்வரூபம் பிரம்மாண்டமானது, அந்த பிரம்மாண்டமான அற்புதமான விஸ்வரூபத்தை காண்பதற்கு இந்த ஜடக்கண்ணால் காண முடியாது, உனக்கு ஒரு சிறப்பு பார்வையை தருகின்றேன், அந்த விஷன் இருந்தாதான் நீ பார்க்க முடியும்னாரு கிருஷ்ணர். அப்போ பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த பிரம்மாண்டமான ரூபம், அந்த விராட புருஷர் விஸ்வரூபம், அந்த பிரம்மாண்டமான பௌதிக தோற்றத்தையும் இந்த ஜடக்கண்ணால் காண முடியாத பொழுது பகவானுடைய சச்சிதானந்த திருமேனி, அவருடைய ஆத்மீக சரீரம், அதை ஒரு நாளும் ஜடக்கண்களால் காண முடியாது. அப்ப கண்கள் தூய்மையடைய வேண்டும், மனம் தூய்மையடைய வேண்டும். மனம் தூய்மையடையாமல் இறைவனை ஹிருதயத்தில் உள்ள, ஹிருதயத்தில் குடிகொண்டிருக்கிற, நம் ஹிருதயத்தில் எப்பொழுதும் நித்தியமாக வாசம் செய்து கொண்டிருக்கிற பரமாத்மாவை நாம் உணர வேண்டுமானால் நம் ஹிருதயம் சுத்தமா தூய்மையடையினப்பதான் உணர முடியும். காலையில நாமாமிர்தாங்கிற புஸ்தகம் படிச்சுட்டு, தினமும் காலையில நாமம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி நாமாமிர்தா புக்கு படி, அதுல வந்து ஹரிநாமத்தை பத்தி பிரபுபாரு எங்கெல்லாம் சொல்லியிருக்காரு, நாமத்தோடைய மகிமைகள் வந்து எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த ஒரு புஸ்தகமா வந்து பிபிடியில பக்தி வேதாந்த புத்தக அறக்கட்டளைன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காங்க பிபிடியில, பக்தி வேதாந்த புக் ட்ரஸ்ட். அதுல பிரபுபா சொன்னாங்க, சைதன்ய மகாபிரபு என்ன சொல்றாரு, சேதோ தர்பணமார்ஜனம், முதல்ல ஹிருதயம் சுத்தமாகணும். அந்த ஹிருதயம் சுத்தமானதான் ஹிருதயத்தில் உள்ள பகவானை உணர முடியும். அப்ப ஹிருதயம் சுத்தமாக வேண்டும் என்று நான் முயற்சி செய்தால் உள்ளிருக்கும் பரமாத்மா உதவி செய்வார். நாம் எப்பொழுது என் ஹிருதயம் சுத்தமாக வேண்டும், நான் பரிசுத்தமான ஆத்மாவாக வேண்டும், பரிசுத்தமான ஆத்மாவாக நான் என்னுடைய ஹிருதயம் சுத்தமாக வேண்டும், அப்பொழுது நான் அதற்கான முயற்சிகளை நான் செய்யும் பொழுது என் ஹிருதயத்தில் அமர்ந்து கொண்டிரு பரமாத்மா அதுக்கு உதவி செய்கிறார். அதுதான் பகவத்கீத சதுஸ்லோகி அடுத்தடுத்து சொல்றார், தேசாம் சததியுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏனமான் உபயாந்திதே. தேசாம் சததியுக்தானாம், எப்பொழுதும் இடையராது பக்தி தொண்டு செய்யக்கூடிய பக்தர் ஒரு வைஷ்ணவர், தேசாம் சததியுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வம் அன்போடு,
ததாமி புத்தியோகம் தம் அவர் என்னை வந்து அடைவதற்கான புத்தி நாலேஜை நானே கொடுத்துறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, தேசாமேவானுகம் பார்த்தம் அகம் அஜ்ஞானஜம் தமக நாஷ்யாம் ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவர் ஹிருதயத்தில் இருந்து கொண்டு அவருடைய அறியாமையை போக்கி ஞானம் என்ற ஒளி நான் ஏற்படுத்தி விடுகிறேன். அதனால கடவுளை பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம், நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலாம். அதுக்கான குவாலிபிகேஷன் நம்ம கிட்ட இருக்கா, அதுக்கான தகுதி இருக்கா? அமெரிக்காவுடைய ஜனாதிபதியை எல்லாரும் போய் நேருக்கு நேர் பார்த்துட முடியாது, அதுக்கான தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். அப்போ அமெரிக்க ஜனாதிபதி நேருக்கு நேர பார்க்கலாம். அப்போ ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியை பிரசிடென்ட்டை நேருக்கு நேர் பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதற்கான சரியான காரணம் இருக்கணும், அதற்கான தகுதி இருக்கணும், அதற்கான அனுமதி பெற வேண்டும். அப்படி இருக்கும்போது பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் பகவானை நேருக்கு நேர் காண வேண்டுமானால் நான் தூய்மை அடைய வேண்டும். பவித்திரம், பகவான் கிருஷ்ணன் வந்து பவித்திரம், தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். பவித்ரானாம் பவித்ரம் சோ மங்களானாம் சமங்கலம். அவர் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர். அத்துக்கு தூய்மையானவரை நான் அணுக வேண்டுமானால் நான் தூய்மை அடைய வேண்டும். இப்ப நான் எப்படி தூய்மை அடையிறது? அதுதான் ஹரிநாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தொடர்ந்து நாமம் ஜபிக்கும் போது சேத்து தர்ப்பணம், ஹதயத்தை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் பகவான் அங்க உள்ளிருக்கும் பகவானை உணரும். அப்போ பகவானை நேருக்கு நேர் பார்க்கலாம், பகவானை உணரவும் செய்யலாம். இங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நாமத்திலே அவரை உணரலாம். டேஸ்ட் எப்படி எல்லாம் சொல்றாரு கிருஷ்ணா, ஆரம்பத்துல ஒருத்தரு ஆரம்ப நிலை சாதகர் கடவுளை எப்படி கூட உணரலாம். ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாம்சி சசிசூரியோ பிரணவ சர்வ வேதேஷு தப்தகே பௌருஷம் நிஷா. தண்ணீரினுடைய சுவையும் நானே, தண்ணி குடிக்கும் போது ஒரு டேஸ்ட், ஆஹா தாகம் தணிக்கும் இந்த நீர், அந்த நீர் தண்ணீரை பருகியுடன் இதோ கிருஷ்ணா அவர் தாகம் தணிக்கும் நீராக இருக்கின்றார். ரசோகம் அப்சு கௌந்தேயா, ஓ குந்தியின் மகனே நீரின் சுவையும் நானே, சந்திர சூரியன் வெளிச்சமும் நானே. சந்திரனை காணும் பொழுது இது எப்படி இவ்வளவு வெளிச்சமா இருக்கே, அதுக்கு இறைவனுடைய சக்தி. இதோ சூரியன் இறைவனின் சக்தி, சந்திர சூரிய வெளிச்சம். மண்ணின் மனம், மண்ணுக்கு ஒரு மனம் இருக்கு, அந்த மண்ணின் மனமும் நானே அப்படிதான் சொல்றாரு. அப்போ பகவானை நேருக்கு நேர் காண முடியாதவங்க, அதற்கான தகுதி இல்லாதவங்க இப்படி கூட உணரலாம். இதுதான் பிகினிங் ஸ்டேஜ். கடவுள் பகவானுடைய சச்சிதானந்த திருமேனி ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவரை நேருக்கு நேர் காண்றதுக்கான தகுதி இல்லாதவங்க, அந்த அளவுக்கு தூய்மை அடையாதவங்க இப்படியும் உணரலாம். இதோ தண்ணீரின் சுவையும் கிருஷ்ணா, மண்ணின் மனமும் கிருஷ்ணா, சந்திர சூரிய வெளிச்சமும் இறைவன், ஆண்டவர் எங்கும் வியாபித்திருக்கின்றார் என்று அவருடைய அவருடைய சக்தி, அவருடைய சக்தியின் வெளிப்பாடு, அவருடைய தோன்றார் ரூபம், அவர் எங்கும் வியாபிச்சிருக்கார் என்பதை உணர முடியும். இதுக்கெல்லாம் இறைவன் கடவுள் ஆதாரமா இருக்காரு. அதை விட உயர்ந்தது அவரை பரம புருஷோத்தம. அதற்கு வந்து அந்த நாலேஜ் மிக மிக ரகசியமானது, குக்கியதமம். அது வந்து ஒரு தூய்மையான பக்தருடைய திருவடிகளை சரணடையும் போது அப்பதான் சாத்தியமாகும். அதான் நாரத முனிவர் சொன்னாங்க, நான் அந்த பக்தி வேதாந்த சுவாமிகள்ட்ட இருந்து பகவானை பற்றி கேட்டதுனால அந்த குக்கியதமம், அந்த பகவத் விஞ்ஞானம், அந்த பக்தி தோன்ற மகிமைகள், இதை நான் கேட்டதால அவர் எப்படி இந்த பிரபந்தத்தை சிருஷ்டிக்கிறாரு, எப்படி பராமரிக்கிறாரு, எப்படி அழிக்கிறாரு என்பதை என்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னைக்கு ஆராய்ச்சியோ ஆராய்ச்சி, பெரும் ஆராய்ச்சி செய்கிறார்கள், விவாத மேடையில் விவாதம் செய்கின்றார்கள், கற்பனை செய்கின்றார்கள். கற்பனை செய்யறவங்க, தத்துவ விசாரம் பண்றவங்க, விவாதம் செய்யறவங்க, ஆராய்ச்சி பண்றவங்க, கற்பனை செய்ய பல விதமான நபர்கள் இருக்காங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, யார் படைச்சாங்க, எப்படி படைச்சாங்க, எதை வச்சு படைச்சாங்க, எப்படி நடந்தது, இது இதுக்கு பின்னாடி யாரா இருக்காங்களா, இல்ல தானா வந்துருச்சா,
இதை யாரு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க, இது எப்படி அழிய போகுது, அழிவு எப்படி நடக்கும், ஆராய்ச்சி பண்ணி பண்ணி இருக்காங்க. பந்தாஸ்து கோடி சத வஸ்திர சம்ரகம் யோ வாயோ ரதாபி மனசோ முனிப்புங்கவானா சோ யப் யஸ்த பிரபசிந்த அபிசிந்த தத்வே கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி. அவங்க பல ஆயிரம் கோடி வருஷங்களா ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தால் ஒரு முடிவுக்கே வர முடியாது. ஏன்னா அவருடைய சக்தி எல்லையற்றது, பவானிய சக்தி எல்லையற்றது. அதை வந்து ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு அவர் எப்பவும் புரியாத புதிராதான் இருப்பார். பகவான் கிருஷ்ணர் புரியாத புதிர் யாருக்கு, இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்றவங்க, தத்துவ விசாரம் பண்றவங்களுக்கு எல்லாம். ஆனா அதே சமயம் தூய பக்தருடைய அடிச்சு ஓட்டை பின்பற்றவங்களுக்கு பகவான் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியதார்கள். புருஷஸ்ய பரப்பார்த்தா பக்தியா லப்தஸ்த அனன்யா யஷாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் ததம். பகவான் சொல்றார் கீதையினுடைய ஆறாம் அத்தியாயத்து. புருஷா அவர் ஒரு நபர், பகவான் ஒரு நபர். இப்ப ஏன் இந்த கேள்வி கேட்கிறாங்க, கடவுளை நெருக்கு நெருப்பு பார்த்துருக்கீங்களா, அப்ப அவருக்கு நம்பிக்கை இல்லை, அவருக்கு ரூபம் இருக்கா இல்லையா, எப்படி சொல்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலான நபர்களுக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி கடவுளை இந்த ரூபத்துல வழிபடுறாங்க, அவருக்கு எப்படி இந்த ரூபம் இருக்குங்கிறாங்க, இவங்க நேர்ல பாத்துருக்காங்களா, அதுதான் இந்த கேள்வி. நீங்க கடவுளை நேருக்கு நேர் பார்த்துருக்கீங்களா, அவர் எப்படி இந்த ரூபத்தை வழிபடுறீங்க, யார் சொன்னாங்க இதை அப்படிங்கிற கேள்வி இல்ல இருக்கு. அவர் ஒரு புருஷா, புருஷோத்தமன். அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம், கடவுளை நேருக்கு நேர் பார்த்த மாதிரி நீங்க எப்படி எல்லாம் போட்டோ எல்லாம் வச்சு, சிலர் போட்டோ வச்சிருக்காங்க வீட்டுல, போட்டோ வச்சு வழிபடுறாங்க, சிலர் விக்கிரகம் வச்சிருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட ஒருத்தர் வந்து சவால் விடுறாங்க, நீங்க என்ன இதெல்லாம் பொம்மை எல்லாம் வச்சு வழிபடுறீங்க, நீங்க என்ன போட்டோ எல்லாம் வச்சு வழிபடுறீங்க, இதெல்லாம் ஒரு காலத்துல அறியாமையில் இருந்தவங்க, மூட நம்பிக்கையில் இருந்தவங்கலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப மாடர்ன் சயின்ஸ் வந்து, இப்ப நவீன அறிவியல் வந்து ரொம்ப முன்னேறிடுச்சு, இன்னைக்கு நாங்க வேற கிரகத்துக்கெல்லாம் போக வந்து ராக்கெட் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறோம், நீங்க என்னன்னா இங்க உட்காந்து நீயும் வந்து ராமகிருஷ்ணா கோவிந்தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்லு, இது எப்படி நீங்க இந்த இந்த ரூபத்தை எப்படி நீங்க கடவுளுடைய ரூபம்னு சொல்றீங்க, நீங்க நேர்ல போய் பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. சொல்லு பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம ராம ராம். என்ன தூங்கிட்டாங்களா, ஒரு சத்தம் இல்ல, யாருக்கா பதில் தெரியுங்களா. நீங்கள் வந்து வீட்டில் ஒரு சித்திரம் வைத்து வழிபடுகின்றீர்கள், அல்லது சில போட்டோ பெயிண்டிங்ஸ் ஏதாவது வச்சு வர்ஷிப் பண்றீங்க, இல்ல நீங்க வந்து ஏதோ விக்கிரக ஆராதனை பண்றீங்க. அப்ப கேக்குறாங்க, நீங்க என்ன நேர்லயா பாத்தீங்க, எந்த அடிப்படையில எந்த நம்பிக்கையில நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு கேட்ட என்ன சொல்லுங்க. கொஞ்சம் சம்பிரதாயத்துல இருந்து வந்த ஆச்சாரியர்கள் வந்து இந்த ரூபத்தை சொல்லியிருக்காங்க, அப்ப அவங்களுக்கு பகவான் வெளிப்படுத்துறதுனால நான் ஆச்சாரியர்களுக்கு பகவான் வெளிப்படுத்துறதுனால நீங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. ஓகே, அப்புறம் குகன் கிருஷ்ணா என்ன சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும் பிரபு, ஃபெய்த் வேணும் பகவான். ஹரே கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் ஃபெய்த் வேணும் பிரபு, நம்பிக்கை வேணும் பிரபு. நம்பிக்கை வேணுங்களா, சரி நம்பிக்கை எங்க கிடைக்கும், எனக்கு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கி கொடுங்க, ஏதாவது பெட்டி கடையில் கிடைக்குமா, நம்பிக்கை எங்க கிடைக்கும். வாய்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்லோ லோவா இருக்கு, யார் பேசுறாங்கன்னு தெரியல. நம்பிக்கை எங்க கிடைக்கும், சாஸ்திரத்துல இருந்து கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. சாஸ்திரபூர்வமா கிடைக்குது. காற்றை நாம் பார்க்கதான் பார்க்க முடியாதான்னு உணர முடியும், அப்ப கடவுளை உணரதான் முடியுமா, பார்க்க முடியாதா. காற்றை நான் உணர்கின்றேன் ஆனால் காண முடியாது, அதுபோல கடவுளை நான் உணரலாம் ஆனால் பார்க்க முடியாது. கலியுகத்துல நம்ம உணரதான் முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க பிரபு, ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு தகுதி பத்தாது அப்படின்னு நீங்களும் இப்ப கிளாஸ்ல சொன்னீங்களா பிரபு. ஆக்சுவலி பார்க்க முடியாது இல்ல, பார்க்க முடியும். பிரகலாதரால எல்லா இடத்துலயும் பகவான பார்க்க முடிஞ்சது,
அப்புறம் துருவ மகாராஜன்ல பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடிஞ்சது. எஸ், ஒன்லி பியூர் டிவோட்டி, தூய பக்தர். அப்போ தூய பக்தரால பார்க்க முடியும், தூய பக்தருடைய அடிச்சுவட்டை யார் பின்பற்றாங்களோ அவங்களாலே பார்க்க. அதுதான் இங்க சொல்றாங்க. என்ன சொல்றாரு பொருள் உரையில ரூபார் மிக அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு. என்னது, தூய பக்தர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும் இறை விஞ்ஞானம். இத்தகைய பக்தர்கள் மட்டுமே பகவானின் ராஜ்யத்தில் புகுந்து பகவானை நேரடியாக தரிசித்து அவருக்கு நேரடியாக தொண்டு செய்கின்றனர். இந்த நிலையில் உள்ள நித்தியமான அறிவையும் ஆனந்தத்தையும் அடைந்தவரான நாரதரே இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் ஆவார். இதற்கான வழிகளும் மார்க்கங்களும் அனைவருக்கும் அனைவரும் ஏற்றவையாகும். இதற்கான வழிகளும் மார்க்கங்களும் அனைவரும் ஏற்றவையாகும். ஆனால் ஸ்ரீ நாரத முனிவரின் அடிச்சுவடுகளை அவர்கள் பின்பற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும். என்னால கடவுளை பார்க்க முடியும், அதான் பிரபுபா சொன்னாரு. என்னால கடவுளை காட்ட முடியும், உன்னால பார்க்க முடியாதுனாரு. அப்ப என்னாலே பார்க்க முடியும்னா நான் சில பிரபுபாதரை போல பண்ணும். பிரபுபார் வந்து பகவானுடைய நிச்சயமான சேவகர், அவருடைய ஆன்மீக லோகத்துக்கு வந்திருக்காரு. அதனால பிரபுபாதரால கடவுளை காமிக்க முடியும். நாரத முனிவர் மாதிரி தூய பக்தரால, பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியரால, நாரத முனிவர் மாதிரி தூய பக்தரால பகவானை நம்ம காமிக்க முடியும். ஆனா நாம அவரை ஃபாலோ பண்ண தயாரா இருக்குமா, அவங்கள ஃபாலோ பண்ண தயாரா இருக்குமா? அப்போ என்ன சொல்றாரு பிரபுபாதா, ஆனால் ஸ்ரீ நாரத முனிவரின் அடிச்சு ஓடுகளை அவர்கள் பின்பற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்ப என் முடி நாரத முனிவர் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? நாரத முனிவர் இருந்தா அவரை ஃபாலோ பண்ணலாம். இப்ப நாரத முனிவர் இல்ல, அப்ப என்ன பண்றது? அந்த பரம்பரையில் வரக்கூடிய ஆச்சாரியரை பின்பற்ற வேண்டும். இந்த மிக மிக ரகசியமானது. சயவாயம் மயாத்தேக்தா யோகோ புரோக்த புராதனா, என்னால் உரைக்கப்பட்ட இந்த பகவத்கீதை மிக ரகசியமா. சயவாய மயா தேக்தா யோகோ புரோக்த புராதனா, பக்தோசி மே சகாசேதி ரகசியம். இந்த உத்தமமான ரகசியம், ரகசியம் ஹேது உத்தமம், ஏவம் பரம்பரா பிராப்தம். அப்போ பகவானிடமிருந்து பெற்றுக்கொண்ட வேத ஞானம், கிருஷ்ணர் பிரம்மா, பிரம்மாட்டிருந்த நாரதர், நாரதர் வியாசர், இப்படி இறங்கி வந்து கூடிய இந்த ஆத்மீக மிக மிக ரகசியம், அது யாரால புரிஞ்சுக்க முடியும்? அந்த சம்பிரதாயத்துல வரக்கூடிய குரு பரம்பரையில வரக்கூடிய ஒரு ஆன்மீக குருவை, ஒரு தூய பக்தரை நாம் சரணாகதி பண்ண வேண்டும், அவரை நாம் பின்பற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும். எஸ், நான் இவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் இந்த சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஒரு தூய பக்தரை குருவாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் அவர் கட்டளை அவருடைய கட்டளைகளை பின்பற்ற தயாரா இருக்கின்றேன். அதனால வழி உண்டு, மார்க்கம் உண்டு, நாம் ஏற்றுக்கொள்ள தயாராம இருக்கிறோமா? இறைவனை நேருக்கு நேரம் பார்க்கலாம், பகவானை நேருக்கு நேரம் பார்க்கலாம், பகவான் கூட நேருக்கு நேரம் பேசலாம், அவர் கூட ஒன்னா உட்காரலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், எல்லாம் பண்ணலாம். அதுக்கான மார்க்கம் இருக்கு, அதுக்கான வழி இருக்கு. நாம் அத்தகு மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பக்தர்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்குமா? ஒரு உண்மையான ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை பின்பற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும், அதுக்கு நம்ம தயாரா இருக்குமா? பரம புருஷர் அவரது முயற்சி இல்லாமலேயே எல்லையற்ற சக்திகளை பெற்றுள்ளார். மேலும் மேலே குறிப்பிடப்பட்டது போல இவை மூன்று முக்கியமான தலைப்பில் கீழ் வைக்க விளக்கப்பட்டுள்ளன. அதனால பகவானை நேருக்கு நேரம் பார்க்கலாம். அப்படி பார்க்கணும்னா எனக்கு அதுக்கான கண் வேணும், அதுக்கான திருஷ்டி வேணும். சாதாரண கண்ணுல பாக்குறது, ஜட கண்ணால, பௌதிக கண்ணால காண்பது, அப்புறம் சாஸ்திரங்கிற கண்ணால், சாஸ்திர சக்ஷுஷு, சாஸ்திரங்கிற கண் கொண்டு காண்பது, அப்புறம் பக்தி என்ற மைப்பூசப்பட்ட கண்களால் காண்பது. பௌதிக கண்ணில பார்க்கும்போது எல்லாம் பௌதிகமாவே தெரியும். பக்தி இல்லாதவங்க, பௌதிகவாதிங்க, அவங்க கூட சில நேரம் புனித ஸ்தலங்களுக்கு எல்லாம் போவாங்க. அந்த புனித ஸ்தலங்களுக்கு போனா அவங்க என்ன தெரியும், என்னது பிருந்தாவன்ல பன்னிக்குட்டிகள்லாம் போகுது, கழுதைகள்லாம் இருக்கு, அங்க குரங்குகள்லாம் மரத்துக்கு மரம் தாவிட்டு இருக்கு, என்ன இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு அதுதான் தெரியும். ஜட கண்ணால் காண்பவர்களுக்கு அது காணக்கூடிய அனைத்தும் ஜடமாவே தெரியும், பௌதிகமாவே தெரியும். சரி, அடுத்தது சாஸ்திர கண் கொண்டு காண்பவர்களுக்கு ஆஹா என்ன அற்புதம், இதோ பிரம்மாண்டமான கோவர்த்தன மலை, இதோ யமுனா நதி, இங்குதான் பகவான் திருவாவதாரம் செய்தார் அப்படின்னு சாஸ்திர கண் கொண்டு பாக்குறவங்க, இது பாகவதத்துல சொல்லியிருக்கு, புராணங்கள்ல சொல்லியிருக்கு, அதனால அது மேல ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு. ஆஹா, நான் ஒரு புனித ஸ்தலத்தில் இருக்கின்றேன், நான் பாக்கியம் செய்தவன்,
நான் தூய்மை அடைந்து விடுவேன், நான் வந்து முக்தி அடைந்து விடுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு படி மேல போய் பக்திங்கிற மைப்பூசப்பட்டது கண்ணால் காணும் பொழுது அங்கு பகவானுடைய லீலைகள், அவருடைய சச்சிதானந்த திருமேனி, அவருடைய தெய்வீக லீலைகள் அதெல்லாம் நினைவு கொள்ள முடியும். அப்போ காதால பாக்குறது, காதால பார்க்க முடியும், காதால புனித ஸ்தலங்களை காதால் காண்பது. எப்படி காதால பாக்குறது? அங்கிருந்து சாதுக்கள்கிட்ட இருந்து இந்த லீலைகளை கேட்கும். அப்படி லீலைகளை கேட்கும் போது அங்க பகவானுடைய தர்சனம், அந்த தாமம் வேறு, அவர் வேற அல்ல, அங்க இருக்கக்கூடிய அனைத்தும் பகவானுடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. அப்படி தொடர்ந்து ஒருத்தர் அந்த லீலைகளை சுவைக்கும் பொழுது, கேட்கும் பொழுது அவர் படிப்படியாக தூய பக்திங்கிற தளத்துக்கு வராரு. அவர் தூய பக்திங்கிற தளத்துல வரும்போது அவரால் பகவான் நேருக்கு நேராக காண முடியும். ஆனா ஒரு பக்தர் அதுக்கு ஆசைப்படுவதில்லை. நீங்க பாருங்க, பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள் யாருமே நாங்க கிருஷ்ணரை பார்த்துட்டோம், நாங்க ராதாராணியை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க, கிருஷ்ணா எங்க இருக்கீங்க, ராதாராணி எங்க இருக்கீங்க. அவங்க பக்தியின் உன்னத நிலையில இருக்காங்க. பிருந்தாவனத்து கோஸ்வாமிகள் பக்தியின் உன்னத நிலையில இருக்காங்க. ஆனா அவங்க என்னைக்குமே வந்து நாங்க கிருஷ்ணரை பார்த்துட்டோம், நாங்க ராதாராணியை பார்த்துட்டோம் அப்படிலாம் சொன்னதே இல்லை. மாறாக அவங்க தேடுறாங்க, ஹே கிருஷ்ணா எங்க இருக்கீங்க, எப்ப என் முன்னாடி வருவீங்க, ஓ ராதாராணி எப்ப உங்களுக்கு தரிசனம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க பகவானுடைய பிரிவை நினைத்து கொண்டே வாழ்கின்றார்கள். அதனால நமக்கு கத்துக் கொடுக்கூடிய பாடம் என்னன்னா, நம்ம இந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டோம். நம்ம எல்லாரும் வீழ்ந்த ஆத்மாக்கள், முக்தி பெற்ற ஆத்மாக்கள் அல்ல, நம்ம எல்லாம் வீழ்ந்த ஆத்மாக்கள். முக்தி பெற்ற ஆத்மாக்களுக்கும் வீழ்ந்த ஆத்மாக்களும் வித்தியாசம். இந்த வீழ்ந்த ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்கள், இந்த ஜட உலகத்தில் இருக்கிற நாம எல்லாருமே, இந்த ஜட உலகத்தில் இருக்கிற நாம் அனைவருமே கட்டுண்ட ஆத்மாக்கள். இந்த உடல்கிற சிறையால கட்டுப்பட்டிருக்கும். பந்தப்பட்ட ஆத்மாக்கள், பௌதீக பந்தம், பாசம், பற்றுதல், பெயர், புகழ், பதவி, இதெல்லாம் பந்தப்பட்ட அந்த பந்தம், அந்த பற்றுதல், அந்த கட்டுண்ட வாழ்க்கை, அதுல வீழ்ந்துட்டோம். Therefore, Prabhupada says, we are a conditioned soul and fallen soul. வீழ்ந்த ஆத்மா அல்லது கட்டுண்ட ஆத்மா. இந்த தளத்தில், இந்த நிலையில் இருக்கிறதுனாலதான் என்னால பகவானை நேருக்கு நேர் பார்க்க முடியல. அப்ப என்ன பண்ணணும், என்னை நான் விடுவித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்னை என்னால விடுவிச்சுக்க முடியாது, ஏன்னா நான் ஏற்கனவே கட்டுப்பட்டிருக்கேன். இப்போ பிரபுபா என்ன சொல்றாரு கிளாஸ்ல, அவர் உபன்யாசத்துல சொல்றாரு, நான் கை கால கட்டு போட்டேன், என்னுடைய கை கால கட்டி போட்டிருக்கேன். அப்புறம் எப்படி என்ன விடுவிச்சுக்க முடியும்? யாருடைய கை கால்கள் கட்டுப்படலையோ அவர் தான் என்ன விடுவிக்க முடியும். என் கை கால, என் கை கால சேர்த்து கட்டியாச்சு, நான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன், எப்படி என்ன விடுவிச்சுக்க முடியும்? யாராவது கட்டு இல்லாத வந்து அடடா இவர் கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்களே, தள்ளி விட்டா. அதுதான் ஆச்சாரியர் பண்றாங்க. நாமளும் இந்த உலகத்துல வரோம், ஆச்சாரியர்களும் இந்த உலகத்துல வராங்க. என்ன வித்தியாசம்னா, நாம் கட்டுப்பட்ட நிலையில இருக்கிறோம், நம்மளை விடுவிக்கிறதுக்காக வராங்க. நமக்கு, நம்ம இந்த முக்குணத்துல இருக்கிறோம், அவங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்களா இருக்காங்க. நம்ம பௌதிக சக்தியுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறோம், அவங்க மகா ஆத்மீக சக்தியின் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. ஆனா பார்க்க போனா சாதாரணமா தெரியும், என்ன என்ன குரு என்ன மாதிரிதான் இருக்காரு, அவருக்கு என்ன ரெண்டு கை எக்ஸ்ட்ராவா இருக்கு, குரு என்ன மாதிரிதான் இருக்காரு, அவர் என் முன்னாடி போறாரு, வராரு, நடக்கிறாரு, பேசுறாரு, சிரிக்கிறாரு, சாப்பிடுறாரு, என்ன வித்தியாசம்? ஆன்மீக குருவுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அவர் என் முன்னாடி தான் நடந்து போறாரு, என் முன்னாடி தான் வராரு, சாப்பிட்றாரு, பேசுறாரு, சிரிக்கிறாரு, எல்லா செயலும் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஜடக்கண்ணால பார்க்கும்போது, பௌதிக கண்ணால பார்க்கும்போது ஆன்மீக குரு ஒரு சாதாரண மனிதனா தெரியவர். அந்த கண் பார்வை எடுத்துட்டு மாத்தி வச்சுட்டு சாஸ்திரங்கிற கண் கொண்டு பார்க்கும்போது ஆன்மீக குரு ஆன்மீகமானவரா தெரியவர். அவர் சரீரம் ஆன்மீகமானது, அவர் ஆன்மீகமானவர், அவர் நம்மை போல சாதாரணமானவர் அல்ல. நான் இந்த வாழ்க்கையில கட்டுண்ட நிலையில இருக்கேன், அவர் என்னை விடுவிக்கிறதுக்காக வந்திருக்காரு. மகாத்மானம் பார்த்து தெய்வீம் பிரகிருதி மாஸ்டா. அத்துக்கு மகாத்மாக்கள், தூய பக்தர்கள் பகவானுடைய ஆன்மீக லோகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படுறாங்க. அதனால அவங்க முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவங்க, அவங்க ஆன்மீகமானவங்க. அத்துக்கு பக்தருடைய அடிச்சுவட்டை நான் பின்பற்றும் போது என்னாலும் இறைவனை நேருக்கு நேர் காண முடியும். ஏன்னா அவங்க ஹிருதயத்துல எப்பவுமே பகவான் நித்தியமா வாசம் பண்ணிட்டு இருக்காருங்கிறத அவர் உணர்ந்து அந்த அனுபவத்துல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அத்துக்கு ரியலைஸ்டு பர்சன், செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன்ஸ்,
தன்னை உணர்ந்த ஆத்மா, இறை விஞ்ஞானத்தை உணர்ந்த ஆத்மா, இறைவனை எப்பொழுதும் எல்லா இடத்திலும் கண்டுகொண்டிருக்கிற ஆத்மா, அவர் தான் ஆச்சாரியர் அல்லது குருமார்கள், தூய பக்தர்கள். அந்த தூய பக்தர்ங்கிறவர், குருங்கிறவர், ஆச்சாரியர்கள் தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருப்பாரு. அவர் எல்லா இடத்துலையும் பகவான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பகவானு சம்மந்தப்படுத்தி பாக்குறாரு. அத்தகைய ஒரு பக்தருடைய அடிச்சோட்டை நான் பின்பற்றும் போது, ஃபாலோ பண்ணும்போது நானும் கொஞ்சம் கொஞ்சமா எலிஜிபிள் ஆகிட்டு வரும். அதனாலதான் நாரதருடைய அதனாலதான் நாரத முனியுடைய அனுகிரகத்தினால என்னாச்சு, துருவ மகாராஜ் நிறைய பேர், துருவ மகாராஜ் மட்டும் இல்ல, துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், முருகாரி, வால்மீகி, ஒரு பெரிய லிஸ்டே போடலாம். நீங்க பெரும்பாலும் பாகவதத்துல, பாகவதத்தில் ஒரு பக்தருடைய லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, பாகவதத்தில் இருக்கக்கூடிய பக்தருடைய பட்டியல் எடுத்தோம்னா, அதுல பெரும்பாலும் நாரதருடைய அனுகிரகம் பெற்றவர், பெரும்பாலும் துருவ மகாராஜ், பிரகலாத் மகாராஜ், பிரியவரதா, பிராச்சினா பர்கீசன், அப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கும். சித்திரகேது, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கு. அதனால நம்ம நம்ம நாரத முனி வந்து எப்பவுமே பகவானை எல்லா பக்கம் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் ஹிருதயத்திலே உணர்றாரு, பரமாத்மா உணர்றாரு, எங்கேயும் பகவான், எல்லா பக்கமும் பகவானை பாக்குறாரு. அவர் ஆன்மீக லோகத்துல கோலோ விருந்தாவனத்திலயும் பாக்குறாரு, அங்கேயும் போறாரு. அவர் கோலோ விருந்தாவனத்துக்கு போறாரு, வைகுண்டத்துக்கு போற மூன்று உலகத்துக்கு பிரயாணம் செய்யறாரு. காரணம், அவர் எப்பொழுதுமே பகவானை புகழ் பாடிக்கிட்டே இருக்கார். சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்த சததபிரதா, எப்பொழுதும் என் புகழ் பாடிக்கொண்டு பெரும் முயற்சியுடன் இடையராது முயன்று கொண்டு, சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்த சததபிரதா, நமஸ்யந்த சிவாம் பக்தியா நித்தியுக்தோபாசதே, என்னை எப்பொழுதும் எனக்கு நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்து கொண்டு இத்தகைய மகாத்மாக்கள் எனது பக்தி தொண்டு ஈடுபடுகின்றார். அந்த பக்தி தொண்டுதான், அந்த பக்தி தொண்டுகிற விஞ்ஞானம் தான் மிக மிக ரகசியமான அறிவு. அது நாம கிடைக்க பெறும்போது, அந்த நாலேஜ், அந்த தூய பக்தி தொண்டுங்கிற தளத்துக்கு நான் வரும்போது, என்னாலும் இறைவனை நேருக்கு நேர் காண முடியும். இப்ப காண முடியல. அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாங்க, பகவான் பிரார்த்தனை செய்யறாங்க, பகவானே நீங்க விக்கிரக ரூபத்துல எழுந்தரணும். அப்படி நீங்க விக்கிரக ரூபத்துல வந்துட்டீங்கன்னா, எல்லோரும் உங்களுக்கு சேவை பண்ணுவாங்க, எல்லாரும் உங்களை பார்ப்பாங்க, அது மூலமா நீங்க அவங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்ணலாம், அது மூலமா அவங்க திரும்பி உங்ககிட்ட வந்துடுவாங்க. அப்போ அர்ச்சா விக்கிரகம், அர்ச்சா அவதாரம், பகவான் விக்கிரக ரூபத்தில் அவதாரம் செய்கின்றார் ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினால. அப்ப விக்கிரகத்தை காண்பதும் பகவானை காண்பதும் வேறு வேறு இல்ல. கிருஷ்ணருக்கு நேருக்கு நேர பாக்குறதுன்னா, விக்கிரகத்தை காண்பதும் நேருக்கு நேர் பாக்குறது, அங்க பகவான் இருக்காரு. அது வந்து வர்ண கலாபம், அது பெயிண்டிங் பண்ண ஒரு பெயிண்டிங்கா இருக்கலாம், பகவானை பெயிண்டிங்ல வச்சிருக்கலாம், அல்லது போட்டோவா இருக்கலாம், போட்டோவா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம், மரத்தால் செய்த விக்கிரகமா இருக்கலாம், பஞ்ச உலோகங்களால, பஞ்சலோகம் உலோகத்தால் செய்த விக்கிரகங்களா இருக்கலாம், ஆபரணத்தால் செய்த விக்கிரகமா இருக்கலாம், மூலிகையை கொண்டு செய்த விக்கிரகமா இருக்கலாம், வர்ண கலாபம் தீட்டப்பட்ட விக்கிரகமா இருக்கலாம், கல்லால் செய்யப்பட்டதா இருக்கலாம், மண்ணால் செய்யப்பட்டதா இருக்கலாம், இதெல்லாம் ஜட வஸ்து, இதெல்லாம் ஜட பொருள், கல், மண், மரம், பெயிண்டிங்கு. ஆனா பகவான் ரொம்ப கருணையோடு அதுல தோன்றி ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையினால, அவருடைய வழிபாட்டினால பகவான் அதுல தோன்றி அந்த ஜட பொருளிலும் தன்னை வெளிப்படுத்துகின்றார். அவரால் என்ன பண்ண முடியாது, அவர் எல்லா பக்கமும் இருக்காரு, ஏன் அந்த விக்கிரகத்தினால் வர முடியாது? அவரால் கடவுள் எங்கும் வியாபிச்சிருக்காரு, கோயில் இருக்காரு, கடவுள் எங்கு வியாபிச்சிருக்காரு, விக்கிரகமா இருக்காரு. அதனால அர்ச்சாவதாரம், விக்கிரகத்தை தரிசனம் செய்வதும் பகவானை தரிசனம் செய்வதும் வேறு வேறு இல்ல. பிரதிமா மூர்த்தி நகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தனா கிருஷ்ணா, நீங்க கல்லோ மண்ணோ மரமோ சிலையோ அல்ல, சாக்ஷாத் ஸ்வயம் பகவான். அத்தகு ஆயிரம் ஆயிரம் லீலைகள் இருக்கு, விக்கிரக ரூபத்துல பகவான் செய்த லீலை ஆயிரம் ஆயிரம் உண்டு. ஜெகநாத் பூரியில, பண்டரிப்பூர்ல, குருக்ஷேத்த குருவாயூர்ல, ஸ்ரீரங்கத்துல, திருப்பதியில, ஆயிரம் ஆயிரம் லீலைகள், எண்ணற்ற ஸ்தலங்கள்ல, புனித ஸ்தலங்கள்ல பகவான் சுயமாக எழுந்தருளி, அல்லது ஒரு தூய பக்தருடைய பிரார்த்தனையால் எழுந்தருளி, விருந்தாவனம், மதுரா, துவாரகா, பல்வேறு இடங்கள்ல பகவான் நித்தியமா லீலை செய்தது. அதனால அந்த விக்கிரகங்களை தரிசனம் செய்வதும் நாம் செய்த பாக்கியம்தான். காரணம், அவர் விக்கிரக ரூபத்தில் இருக்கார்.
சரி விக்கிரகத்திலயும் உன்னால பார்க்க முடியலையா, கண்ணு அதுக்குண்டான பார்வை இல்லையா, அப்ப நாமத்தில் உணர முடியும். இந்த கலியுகத்துல ரொம்ப கீழே போயிட்டோம், கலியுகத்துல நம்ம நம்முடைய தகுதி எல்லாம் கீழே 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 போய் கலியுகத்துல ரொம்ப மோசமான, கோயில் பக்கத்துல இருக்கு கோயிலுக்கு போக மாட்டாங்க, விக்கிரக வழிபாடு செய்ய மாட்டாங்க, சாஸ்திரம் படிக்க மாட்டாங்க. அதனால இந்த வீழ்ந்த ஆன்மாக்கள் இறைவனை உணரணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அவங்க ஹரிநாமத்தை உச்சரிக்கும், அப்பதான் சேத்துவ தர்மனா ஹிருதயம் தூய்மையாகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. கலிகாலே நாம ரூபே கிருஷ்ண அவதாரி, கிருஷ்ணர் கலியுகத்துல நாம ரூபத்துல இருக்காரு. அந்த நாமத்தை நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் போது கிருஷ்ணர் நம் தன்னை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நல்ல புகழ்பெற்ற ஸ்லோகம், அடிக்கடி உபன்யாசங்களை கோட் பண்ணிட்டே இருப்பாங்க பக்தர்கள் எல்லாம். அத ஸ்ரீ கிருஷ்ண நாபாதி நாபாவே கிராயம் இந்திரியை சேவோன் முகேகி ஜிவ்வாது ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யத. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய சச்சிதானந்த திருமேனி அவருடைய நாம ரூப குணாதிசயங்களை ஜடப்புலன்களை கொண்டு உணர முடியாது, காண முடியாது. சேவா, சேவை செய்து காண வேண்டும். அந்த சேவையின் முதலாவது நாக்கு, நாக்கை வந்து கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும், அப்பதான் கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார், தன்னை தானே வெளிப்படுத்துவார். சேவன் முகி ஜிவ்வா, நாக்கை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும். அப்படின்னா நாம ஜபிக்கணும், பிரசாதம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பகவானை புகழ் பாட வேண்டும், பகவானை புகழ் பேச வேண்டும், அப்ப நாக்கு சுத்தமாகும். நாக்கு சுத்தமானா வயிறு சுத்தமாகும், மனசு சுத்தமாகும், வயிறு சுத்தமாகும், எல்லாமே எல்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்கு, எல்லாம் நேர்கோட்டு. நாக்கு ஹிருதயம் வயிறு பாலுறுப்பு எல்லாம் ஒரே லைன்ல இருக்கு, டங்க். நாக்கு யார் வந்து கட்டு போடுறாங்களோ, நாக்குக்கு யார் வந்து மாஸ்க் போடுறாங்களோ, நம்ம பேஸ்க்கு முகக்கவசம் போட்டோம், எல்லாரும் கொரோனா வந்தப்போ முகக்கவசம் போட்டோம், அந்த மாதிரி எப்பவும் நாக்குக்கு ஒரு கவசம் போடும். அது நாக்கினுடைய கவசம் என்னது, பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடுவேன், கிருஷ்ணரை பத்தி மட்டும்தான் பேசுவேன், எதுவும் பண்ண மாட்டேன். அதுதான் நாக்குக்குடைய ப்ரொடெக்ஷன். கொரோனா தொற்று வியாதி பரவுகின்றது, அதனால மாஸ்க் போடாம வெளியே போகாதீங்க, மாஸ்க் இல்லாம வராதிங்க, அப்படிலாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அது மாதிரி பக்தியில அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, ரூப கோசாமி சொல்றாங்க, நாக்கு கட்டுப்படுத்தணும், நாக்குக்கு ஒரு மாஸ்க் போடுங்க, நாக்கு வந்து கட்டுப்படுத்தாம வெளியில போயிடாதீங்க, அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிடும். அதனால நாக்கு என்ன பண்றது, நாம மட்டும் சொல்லுங்க, கிருஷ்ணரை பத்தி மட்டும் பேசுங்க, பிரசாதம் மட்டும் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அது மூலம் அந்த டேஸ்ட் வந்து கிருஷ்ணரை ரிவீல் பண்ணும். ஸ்வயம் ஏவ கிருஷ்ணர் தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறார், முயற்சி எல்லாம் பண்ண வேண்டாம். ஆனால்தான் பக்தி சித்தாந்த மாதிரி சொன்னார், நீ கடவுளை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாதே அது ரொம்ப கஷ்டம், நீ கடவுளை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாதே ரொம்ப கஷ்டம், நீ சேவை பண்ணிட்டே இரு, அவரை தன்னைத்தானே உனக்கு வெளிப்படுத்துவார், நீ சேவை பண்ணிட்டே இரு, அவர் தன்னை தானே உனக்கு வெளிப்படுத்துவார். அப்படிதான் நடந்தது. துருவ மகாராஜ் கடவுளை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாரு, அதனால என்னாச்சு, அவருடைய உற்சாகம் அவருடைய ஆர்வம் பகவான் நாரதர் அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. அவர் நாரதருடைய அனுகிரகத்தினால பக்தி தொண்டு செஞ்சாரு, அவர் செய்த பக்தி தொண்டால் அவர் பகவானை நேருக்கு நேர் பார்த்தார். குருவுடைய அனுகிரகம், அது மூலமா பக்தி தொண்டு பயிற்சி, அது மூலம் நேருக்கு நேர். அதுதான் இங்க பிரபுபாத் சொல்றாரு, நாரத முனிவரின் அடிச்சு விடலை ஒருவர் பின்பற்ற ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பக்தி தொண்டு செய்யும் போது அதுக்கு தூய பக்தியுடைய அனுகிரகத்தினால, பக்தி தொண்டை தூய பக்தி தொண்டை பயிற்சி செய்ததால அவரால் பகவானை பேசிட்டு பேசுவாங்க, நேருக்கு நேர் பார்க்கலாம். எஸ் நேருக்கு நேர் பார்க்கலாம். அந்த தளத்துக்கு வர வரைக்கும் பகவானை நேருக்கு நேர் பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. கடவுளை முன்னாடி வர சொல்லுங்க, நான் பாக்குறேன். அப்ப வாங்க ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு வாங்க, நாம ஜபம் பண்ணுங்க, முதல்ல அங்க விக்கிரகத்து மேல அன்பு வளர்த்துக்க பாருங்க, அதெல்லாம் பண்ணுங்க, கிருஷ்ணன் உங்களுக்கு தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். அப்ப நீங்க உணரலாம், இதோ இங்க விக்கிரகத்துல ஜெகநாத் இருக்காரு, நேற்று அந்த லீலை நடந்தது, அந்த பக்தர் அப்படி சொன்னாங்க, இந்த பக்தர் பூஜாரி வந்து கதை சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு. அப்ப பகவான் விக்கிரகத்திலிருந்து அன்பு பரிமாற்றம் பண்றாரு, அதை உணர முடியும். பக்தி தொண்டில் வராதவங்களா அந்த விக்கிரகம் என்னது, எப்படி என்ன அப்படியே அசையாம உட்காந்துருக்காரு, சாப்பிட்டா இருக்கிறாங்க, பேசினாங்கிறாங்க, லீலை பண்ண இருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்க முடியாது. அதாவது பிரபுபாத் ஆரம்பத்திலே தெளிவா சொல்லிட்டு என்ன சொன்னார், பக்தி தொண்டினால் அல்லது மிக மிக ரகசியமான அறிவினால் மட்டும்தான் பகவானின் பல்வேறு சக்திகளை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், சுலபமாக ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும், அல்லாட்டி முடியாது. அதனால பக்தி தொண்டு செய்யும் போது கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார்,
நம்ம நாமத்தை சின்சியரா சேன் பண்றோம், ஜபத்தை வந்து ரொம்ப சின்சியரா நேர்மையா உறுதியா வைராக்கியமா குற்றங்களை அபராதங்களை தவிர்த்து நல்லா சொல்றோம்னா அந்த நாமத்துல கிருஷ்ண தன்னை வெளிப்படுத்துவார். பிரசாதத்தை விரும்பி சாப்பிட்டோம்னா அது எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பிரசாதத்துடைய சுவை கிருஷ்ணன் வெளிப்படுத்துவார், நான் வேறு இந்த பிரசாதம் வேறு இல்லை. அதெல்லாம் நிறைய பக்தர்களுக்கு உணவு நாமத்துல வந்து நம்ம ரியலைஸ் பண்ணிருக்க முடியும், பிரசாதத்துல ரியலைஸ் பண்ணிருக்கோம். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாங்க பிரபு நாங்க வீட்டுல எல்லாம் சமைக்கும் போது சாப்பிட்டெல்லாம் பார்த்துருக்குறோம், உப்பெல்லாம் காரெல்லாம் பார்த்துருக்கோம், ஆனா இங்க வந்து கோயில்ல சமைக்கும் போதோ அல்லது வீட்டுல கிருஷ்ண பக்தர் ஆனதுக்கு அப்புறம் சமைக்கும் போது நம்ம டேஸ்ட் பாக்குறது இல்ல, ஆனா முன்ன செஞ்சதோட ரொம்ப டேஸ்டா வருது. தட் இஸ் த மெர்சி ஆஃப் கிருஷ்ணா, அதுதான் கிருஷ்ணாவுடைய கருணை. முன்ன சாப்பிட்டு பார்த்துருக்கோம், சாப்பிட்டு பார்த்து உப்பு பார்த்து காரம் பார்த்து பண்ணாலும் அவ்வளவு திருப்தி இல்லை, அவரு சாட்டிஸ்பேக்ஷன் எல்லாம் அவ்வளவு நல்லா வரல. ஆனா அதே சமயம் நாமம் ஜபிச்சு சாப்பிட்டு பார்க்காம அன்போடு கிருஷ்ணர் கொடுத்த உடனே அது பிரசாதம் பன்மடங்கு சுவை அதிகமா இருக்கு, பன்மடங்கு சுவை அதிகமா இருக்கு. அதுதான் கிருஷ்ணோட கருணை, அதான் பிரசாதம். அந்த மாதிரி எப்படி பிரசாதம் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்குதோ, என்னதான் வீட்டுல சமைச்சாலும் பிரபு கோயில்ல வந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கு. பசங்க வீட்டுல ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிற கோயில்ல என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. நிறைய அனுபவம் இருக்கு, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பிரபு வீட்டுல செஞ்சா ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்க, கோயில்ல வீட்டுல செஞ்சா அந்த பதார்த்தம் தொடவே மாட்டாங்க, ஆனா கோயில வந்து சாப்பிடும். அது எப்படின்னா அதுதான் கிருஷ்ணனுடைய கருத்து. அதனால இப்படி எல்லாம் கிருஷ்ணர் உணரலாம், இதோ பிரசாதம் அவங்க மனசுல போய் கிருஷ்ணர் மேல அன்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி ஒரு நாள் சின்சியரா சாண்டிங் பண்ணா அந்த சாண்டிங்லயும் கிருஷ்ணர் நம்ம உணரலாம். இந்த நாமத்துல கிருஷ்ணர் அந்த ஓர் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அந்த நாமத்துல பகவான் இருக்காரு நம்ம உணர்றோம். பாகவதம் படிக்கும்போது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் இருக்காரு, அப்புறம் விக்கிரகத்தை பார்க்கும் போது அங்க கிருஷ்ணர், எல்லா பக்கம் கிருஷ்ணரை பார்க்க முடியும். சஸ்யாந்தாஸ்தானி பூதானி ஏன சர்வமிதம் புருஷ, அவர் நபர் புருஷ பரப்பார்த்த பரம புருஷோத்தம் பக்தியாலப்தியஸ்தானியா இடையராது பக்தி சேர்த்துனால்தான் அவர் அடையும். அதனால அவர் ஒரு கல்லோ மண்ணோ மரமோ இல்லை, அவருக்கு ரூபம் இல்லாம இல்ல இல்ல, அவருக்கு சச்சிதானந்த ரூபம் உண்டு, அவருக்கு ஆன்மீக லோகம் உண்டு, அவருக்கு தெய்வீகமான லீலைகள் உண்டு, அனைத்தும் கிருஷ்ணர் தனக்கு வெளிப்படுத்துவாரு. அன்லஸ் நம்ம தூய்மை அடையாத வரைக்கும் புரிஞ்சுக்கணும், தூய்மை அடைய அடைய புரிந்து கொள்ளலாம். அதுக்குதான் இந்த பக்தி யோகா ப்ராசஸ். பக்தி யோகத்தை பயிற்சி செய்யும் தக்க வழிகாட்டுதல்ல, ஆன்மீகுடைய வழிகாட்டுதல்ல, ஆச்சாரியருடைய விளக்கங்களை படித்து பக்தி தொண்டை பயிற்சி செய்து வரும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு கட்டத்துல நம்ம அனுபவ ரீதியா உணரலாம். அனுபவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். பன்முறை படித்தாலும் பன்முறை கேட்கும் போதும் புதிய அனுபவம் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. அதன் மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. பக்தி யோகனாலே தூய்மைப்படுத்தக்கூடியதான். ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்ம எல்லா இடத்துலயும் கிருஷ்ணரை பார்க்க முடியும், எல்லா இதயத்திலயும் கிருஷ்ணர் இருக்காருன்னு பார்க்க முடியும். அந்த தூய பக்திங்கிற தளத்துக்கு உயர வேண்டும், அதற்கு நாம் தூய பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். அதுதான் இங்க சொல்லுங்க. ஆனா நாரத முனிவர் எப்படி அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வந்தாரு, அவர் அந்த தூய பக்தருக்கு சேவை செய்தார், அவரிடமிருந்து கேட்டார், அதன் மூலமா அவர் நாரதங்கிற இடத்துக்கு போயிருந்தார். அது முற்பெரியல ஒரு வேலைக்காரோட பயனார். எங்கிருந்து எங்க வந்து எவ்வளவு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். அதனால பக்தி தொண்டுனாலே சக்தி வாய்ந்ததுதான், ஏன்னா அது பகவானு சம்மந்தப்பட்டு பக்தி தொண்டு பகவான் பக்தர்கள் அதுதான் ப்ராசஸ். இந்த வழிமுறை மார்க்கம் அனைவருக்கும் ஏற்றது, எல்லாரும் இது ஃபாலோ பண்ணு, அது குழந்தைகள் இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஏற்றதாகும். ஹரே கிருஷ்ணா ஜெய ஸ்ரீ பிரபுபாத் கீ.